शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। थैंक यू। இதே மாதிரி உன் கூட நிரந்தரமா வாழணும்னு மனசு சொல்லுது. நம்ம ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா? உன் கூட இருக்கும் போது நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அது என்னன்னா, ரெண்ட் வாங்காம நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுக்காக உனக்கு என்ன வேணும்? அத கூட நான் தான் சொல்லணுமா? நீயே புரிஞ்சுக்கோ. என்ன கணவரே, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களோ? என்னது, நான் எதுக்கு டயர்ட் ஆகிறேன்? என்ன கேக்குற, நல்லா தானே இருக்கேன்? இல்ல, நான் நல்லாவே இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு. நீ நம்ம ஹவுஸ்ல சுத்தி கூட இருந்ததை நான் பார்த்துட்டேன். என்ன வேலை பார்த்திருக்க? இங்க பாரு, நீ அவ கூட இருந்தது எனக்கு ப்ராப்ளமே இல்ல. பிரச்சனை என்னன்னா, நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க? அவ கூட ஜாலியா இருந்துட்டு நீ உன் ரெண்ட கொடுக்கவே இல்ல. ஆனா அதே சமயம் என் கிட்ட இருந்து ரெண்ட வாங்கி நீ உன்னோட பேங்க்ல போட்டுக்கிட்ட. ஏன்? ஏன்னா உனக்கு செலவுக்கு பணம் தேவையா இருக்கு. வாவ், கிரேட். என் கூடவே இருந்து ஏமாத்துறியா? நில்லு, எங்க போறேன்? நீ என்கிட்ட என்ன சொன்ன? யார்கிட்டயும் எதையும் சொல்லாத, இல்லன்னா ஜெயில போட்டுருவாங்க. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன ஏமாத்திட்டு இருக்க? என்ன புரியுதா? மரியாதையா என்கிட்ட வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு, இல்லனா நீ என்னெல்லாம் பண்றேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். அதுவும் முக்கியமா ராஜ் கிட்ட சொல்லிடுவேன். புரியுதா? என் பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு, இப்பவே திருப்பி கொடுத்துரு. சரி, கொஞ்சம் மெதுவா பேசு. உன்னோட ரெண்ட் காசு உனக்கு வேணும் இல்லையா? உனக்கு கிடைச்சிடும். அதை விட மூணு மடங்கு பணத்தையும் வசூல் பண்ண முடியும். ஆனா அதுக்கு நீ தான் ஒத்துழைக்கணும். மூணு மடங்கு பணம் கிடைக்குமா? எனக்கு புரியலையே, அது எப்படி? நல்லா யோசி. என்னோட ஸ்ருதியோட அஃபேர் எப்படி ஆரம்பிச்சிருக்கும்? எனக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்த எதுக்காக எனக்கு இந்த ஆஃபரை கொடுத்தா? ஏன்னா ஸ்ருதிக்கு அவளோட தன்மானம் தான் முக்கியம். அதனால தான் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்க பாக்குறா. அப்பதானே எதுவுமே வெளியில தெரியாது இல்லையா? அதனாலதான் அவ என்ன செலக்ட் பண்ணா, எனக்கு இந்த ஆஃபரை கொடுத்தா. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. அந்த பிளானை வச்சு உன்னோட ரெண்ட் காசு உனக்கு திரும்பவும் கிடைச்சிடும். ஆனா லட்சத்துக்கு மேலையும் சம்பாதிக்க முடியும். ஆனா அதுக்காக நீ ஒத்துழைக்கணும். புரிஞ்சுதா? நல்லா யோசி. என்ன வீட்டுக்கு வந்தாச்சா? இப்பதான் வந்து உட்காருறேன். அதுக்குள்ள உன் காலு வந்தாச்சு. காலையில இருந்து ரொம்ப ஞாபகம் வந்தது. அதனாலதான் நான் போன் அடிச்சேன். இன்னைக்கு மீட் பண்ணலாமா? ம், ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா என்னைக்கு முடியாது. ஏன்னா ராஜ் இன்னைக்கு வீட்டுல இருக்கான். கஷ்டம். அட, அதனால என்னவா? நீ மேல வந்துரு. விஷயம் என்னன்னா, ரியா இப்போ வீட்டுல இல்ல. எந்த சந்தர்ப்பத்தை நாம நழுவ விட கூடாது. அப்படின்னா சரி, எனக்கு பத்து நிமிஷம் கூட, நான் வந்துடுறேன். ஓகே
இருக்கு? ஷான், ஷான், ஷான் எங்க இருக்க? இது உனக்காக. ஓ மை காட், எப்படி இருக்கு? வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல், தேங்க்யூ சோ மச். இப்பதான் புரியுது எதுக்காக என்ன சடனா நீ இங்க கூப்பிட்டேன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டுடாத, ஏன்னா சர்ப்ரைஸ் இன்னும் பாக்கி இருக்கு மேடம். ஓகே, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இல்லாத நேரம் இதெல்லாம் கூட நடக்குதா? உனக்கு எவ்வளவு தைரியம்? என் புருஷன் கூட சந்தோஷமா இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா? இவர் என் புருஷன் உனக்கு தெரியும்ல. நீ பண்ண இந்த அசிங்கத்தை ஊர் முழுக்க போய் நான் சொல்ல போறேன். நீ எவ்வளவு மோசமான பொண்ணு நான் சொல்ல போறேன். பிரியா, நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே நடக்கல. கையெடு. எனக்கு என்ன மூளை இல்லையா? நான் தான் எல்லாத்தையும் என் கண்ணால பாத்துட்டேனே. என் கிட்ட தேவையில்லாம நடிக்காத சரியா? உன்னோட பிரதர் உன்னை ரொம்ப புகழ்ந்து பேசுறான். நீ எவ்வளவு நல்லவன்னு நான் அவன்கிட்ட போய் சொல்ல போறேன். ரெண்டு பேரும் ஒரு வழி பண்ற. வேண்டாம், ஒரு நிமிஷம் இங்க பாரு, இங்க ஒண்ணு நடக்கல. பிளீஸ், யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லிடாது. நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன்னை கெஞ்சி கேக்குறேன், யாருக்கிட்டயும் இங்க நடந்ததை பத்தி சொல்லிடாது. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். வெளிய சொன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். பிளீஸ் சொல்லிடாது. இங்க பாரு ரியா, கொஞ்சம் கேளு. பிளீஸ் ஒரு தடவை மன்னிச்சிரு. இதை பாரு, நீ நீ என்ன சொன்னாலும் அதை பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆமான்னு சொல்லு, சொல்லு. ஒரு ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு பிளீஸ். சரி, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் வாய மூடணும்னா நீங்க அதுக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். என்ன ரியா, 5 லட்சமா? இவ எங்க இருந்து கொண்டு வருவா? சரி ஸ்ருதி, நீ சொல்ல. நான் வாய மூடிட்டு இருக்க பணம் கொடுப்பியா மாட்டியா? ரியா, என்ன நீ இப்படி எல்லாம் கேக்குற? பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? வாய மூடு. குடுப்பியா மாட்டியான்னு சொல்லு, இல்லனா ரெண்டு பேரும் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட ரெடியா இருங்க. என்ன போ, 2 நாள் டைம் எடுத்துக்கோ. பணத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிடு. எனக்கு நாளைக்கே வேணும். நீ என்னோட அக்கவுண்ட்ல அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போதும். என்னாச்சு?
கேக்குறல்ல, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? இல்ல ஒண்ணு இல்ல, சும்மாதான். நீ ஒண்ணு பண்ண, நீ சாப்பிட்டுட, நான் வெளியில போயிட்டு வரேன். பாய், கண்டிப்பா சாப்பிட்றேன். பாய். சரியான நேரத்துல பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. அது ஏனா எனக்கு லேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் அடுத்த தடவை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இன்னொரு முறை மாட்டினீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஒன்னிடும். அத குடு. பணத்தோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லவா, முழுசா 5 லட்சம் ரூபாய் நான் இன்னைக்குதான் பாக்குறேன், தெரியுமா உனக்கு? அப்படியா? இந்த அயோகேஷான் தான் எல்லா பிளானையும் போட்டானா? ஆஹா, உண்மையிலேயே பாராட்டுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்திருக்கீங்க. போயிட்டேன்னு நினைச்சீங்களா? அது என்னன்னா என்னோட ஹேண்ட் பேக் மறந்துட்டேன், அதை எடுக்கதான் வந்தேன். நாளைக்கு இந்த பேக் வச்சு கூட நீங்க ரெண்டு பேரும் என்ன பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா இங்க வந்து பார்த்தா கதை வேற மாதிரி போகுது. இத பாரு ஸ்ருதி, நான் எதுவுமே பண்ணல. டேய், நான் உன்ன முழுசா நம்பினேன்டா. ஆனா நீ மானம் கெட்டவ. கூட்டிட்டு இருந்து வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு செய்யலாம், உங்களோட ரகசியத்தை புட்டு புட்டு உடைக்க போற. போலீஸ்க்கு போன் போட்டு உங்க ரெண்டு பேரையும் ஜெயில தள்ள போற. இதெல்லாம் எப்படி நடந்தது? எங்களுக்கும் தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரியாம நாங்களும் குழம்பி இருக்கோம். எங்க கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா, நல்லா பேசிட்டு இருந்து எங்களோட டீயும் குடிச்சா. தம்பி வரப்போறான், நான் போகணும்னு டக்குன்னு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் தான் அலறல் சத்தம் கேட்டது. அப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. சரி, நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். பார்க்க இது ஆக்சிடென்டல் டெத் மாதிரி தான் இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஒரு விஷயம், நீங்க யாருமே சிட்டியை விட்டு வெளியே போக கூடாது, ஏன்னா கேஸ் ஆன்ல இருக்கு. சரிங்க சார். உடம்ப நீ பத்திரமா பாத்துக்கோப்பா, ஏன்னா நடந்தது நடந்து போயிருச்சு. வீட்டுல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. ஓகே அங்கிள். அங்கிள், நீங்க போன்ல இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் பத்தி ஏதோ சொல்லிருந்தீங்க. ஆமாப்பா, இந்த சொத்து பத்திரத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு வந்தேன், ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ உனக்கு சொந்தமாகுது. இந்தாப்பா, பத்திரமா வச்சுக்க. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா எப்படி நான் இருப்பேன்?
நீ சமாளிச்சுதான் இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்துக்க, உன் உடம்பையும் பார்த்துக்க. சரிப்பா, நான் கிளம்புறேன், நீ பத்திரமா இருப்பா. இங்க பாரு ராஜ், நீ உன் உடம்ப பாத்துக்கோ. நீ இப்ப தனியா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஸ்ருதியும் இங்க இல்ல. நீ தனியா இருக்கிற மாதிரி நினைச்சுக்காத, நான் எப்பவும் கூடவே இருப்பேன். கல்யாணம் ஆயிட்டதுனால நான் இத்தனை நாள் உன்னை ஒளிஞ்சு ஒளிஞ்சு காதலிச்சேன். ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சிருச்சு. வாழ்க்கையில சில நேரங்கள்ல பெரிய ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா உனக்கு என்னோட அவசியம் இருக்கு, என் தொண்டை தேவையா இருக்கு. இந்த கஷ்டமான நேரத்துல நான் உன்னை விட்டு பிரிய விரும்பல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் ஷான் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்ல போறேன். அப்புறம் நிரந்தரமா நான் உன்கிட்டயே வந்துடுவேன். உனக்கு நான் உறுதுணையா இருப்பேன். உன்னை எப்பவும் நான் தனியா விடவே மாட்டேன். ஐ ப்ராமிஸ். ரியா, என்ன வந்துட்டியா? முதல்ல போய் ராஜ்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், அப்புறமா நாம சாப்பிடலாம். ஓகே. ஒரு நிமிஷம் இல்ல. என்ன டபுள் கிராஸ் பண்றியா? இந்த பாரு, நமக்கு கல்யாணம் ஆகலன்னு உனக்கும் தெரியும். அதோட நிறைய வேலைகளை ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கோம். அது துரோகமாவும் இருக்கலாம், இல்ல ஸ்ருதியோட கொலையாவும் இருக்கலாம். ரெண்டையும் நம்ம சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு விஷயத்தை நீ ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க. இனிமே இங்க என்ன நடந்தாலும் அதுல ரெண்டு பேருக்கும் சரிசமமான பங்கு இருக்கணும். என்னை இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. நான் தான் ஸ்ருதியோட சிஏ ராம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு சான் அகர்வால்னு யாரையாவது தெரியுமா? ஏன்னா ஸ்ருதி அவனோட அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு மாசமா நிறைய பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஷானா, அவ எதுக்காக பணம் கொடுத்தா? அதான் எனக்கும் தெரியணும். ஏன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த 5 லட்சம் ரூபாயும் எடுத்திருக்கான். என்ன? இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் ராஜ், ஹலோ. என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? இங்க பாரு, நான் உன் பொண்டாட்டியில புரிஞ்சுதான் என்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கு நீ யாரு? எனக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணுவேன், சரியா? அப்புறம் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணுமா? நல்ல கவனமா கேட்டுக்கோ. அந்த ஸ்ருதியா பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குற ஐடியா உன்னோடது. தடுக்க முடியாது. நல்லது, இதா விஷயமா? நடக்கட்டும். நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஸ்ருதி எப்படி செத்தாங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிடுவேன். இப்போ கையில இருக்கிறது 5 லட்சம் ரூபாய். ஒரு நிமிஷம். இது இருக்கே, இதை நான் கூட எடுத்துட்டு போவேன், ஆதாரமா காட்டுவேன். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், ஆனா உன்னையும் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போவேன். அப்புறம் பார்க்கலாம் நீ எப்படி இந்த ப்ராப்பர்ட்டியோட எஜமானியே ஆகுறன்னு. நானும் பார்த்துடுறேன். என் அக்கா என் டென்ஷன்ல இருந்தேன்னு இப்ப எனக்கு புரியுது.
என்ன, நீங்க தான் அவளை பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க? ராஜ், ராஜ், நான் சொல்றத கேளு. நான் எதுவுமே பண்ணல, எல்லாத்தையும் இவன் தான் பண்ணும். இவன் தான் ஸ்ருதியை ஏமாத்தினான். அப்புறம் இவன் என்கிட்ட பேசி மயக்கி இவன் செய்யற தப்புக்கு என்ன துணையா இருக்க சொன்னான். ராஜ், நான் உண்மையதான் இவன் போய் சொல்றான். இவ இஷ்டப்பட்டு தான் சப்போர்ட் பண்ணா. அப்புறம் இந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் உன் கைக்கு வந்துருச்சு, அதனால உன்ன இவ கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். எல்லாத்துலயும் சொந்தம் கொண்டாட இவ பாக்குறான். வாயமுடு, நாடகத்தை முதல்ல நிறுத்துங்க. உங்க ஆட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. என் அக்காவை தான் என்னால காப்பாத்த முடியல. ஆனா இப்போ எல்லாத்தையும் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நின்று வேடிக்கை பார்த்துட்டு போய் முதல்ல அவனை புடி, போ புடி. நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. என் சிஏ எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, என் அக்கா உனக்கு பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிருந்தால. அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அவ சேர்த்தது இயற்கையானது இல்ல, இங்க வேற ஏதோ நடந்திருக்குன்னு. அதனாலதான் இருக்கு.